ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மரியாஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செடிக்கு தேவையான ஒரு கடலை பிண்ணாக்கு கரைசல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம கடலை பிண்ணாக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ உடச்சி வச்சுருக்க அந்த கடலை பிண்ணாக்கெல்லாம் ஒரு பாக்ஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த கடலை பிண்ணாக்கு ஊறுறதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேணால், ஓரளவுக்கு வந்துட்டு இந்த பிண்ணாக்கு ஊறுற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இதில் வந்து நான் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஊற வைக்கிறதுக்கு. இது கூட அரிசி அலசின அந்த வேஸ்ட் வாட்டரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3-4 நாள் வந்து நல்லா ஊற விடுங்க. அது வந்து நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்துட்டு எங்கள் வீட்டு குண்டு மல்லி செடி. இந்த செடிக்காக தான் நான் இப்போ வந்து கடலை பிண்ணாக்கு கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா குண்டு மல்லி செடி, மல்லிகை செடி எல்லாமே வந்துட்டு ஏப்ரல்லேருந்து நல்லா மே அதெல்லாம் ரொம்ப அதிகமாக பூக்கும். இப்போ ஜூன் ஜூலைலலாம் அதோடய பூ பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப கம்மியாயிரும் மொட்டு வைக்கிறது. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். இது வந்து நிறைய பூத்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மொட்டு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுத்தோம் அப்படின்னா இது இன்னுமே நல்லா மொட்டு வைக்கும். ஸோ ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா சில செடி வந்துட்டு நிறைய பூ பூக்கும், அதுக்கப்புறம் அது பூக்கவே பூக்காது. அப்படியே பூத்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பூவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை பிண்ணாக்கு கரைசல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் வீடியோக்காக ஒரு நாள் மட்டும்தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் இந்த ஒரு 3-4 நாள் ஊற வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஃபெர்மெண்டேஷன் ஆகி. இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இது வந்து 2 லிட்டர் மக்கு. இதில் வந்து 1/4 மக்கு வந்து நான் கடலை பிண்ணாக்கு கரைசல் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு மீதை வந்து நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். வாட்டர் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்துட்டு செடிக்கு வந்து உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வேருக்கு பக்கத்தில் இருக்க மண்ணெல்லாம் இதை மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம இது மாதிரி உரம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து செடி வந்து சீக்கிரமே எடுத்துகிட்டு நல்லா உங்களுக்கு க்ரோத் இருக்கும். நான் வந்து மல்லிகைப்பூ செடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமான கடலை பிண்ணாக்கு கரைசல் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இது மொட்டு வைக்கும். அந்த மாதிரி பூக்கிற பூ பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் நிறைய கடலை பிண்ணாக்கு கரைசல் வந்து இதுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் குண்டு மல்லி செடி, மல்லிச்செடி அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து காய்கறி செடிக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி நிறைய வந்துட்டு மொட்டு வச்சுருக்கு. இந்த கடலை பிண்ணாக்கு கரைசலை வந்து நம்ம காய்கறி செடிக்கும் கொடுக்கலாம். கொடுத்தோன்னா செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஈல்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் செடிக்கு வந்து உரம் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே தண்ணி ஊற்றாதீங்க, ஒரு நாள் விட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த உரம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். தேங்க்யூ.